இப்போ இருக்கிற காலத்துல எல்லாருக்குமே இருக்கிற ஒரு முக்கியமான தேவை பணம் தான். என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் இந்த பணம் அப்படிங்கிற தேவை எப்பவுமே ஒரு தேவையா இருந்துட்டே தான் இருக்கு. அதுலயும் இந்த வருஷம் ஏகப்பட்ட பேருக்கு இருந்த வேலையும் போனதுனால அந்த தேவை ரொம்பவே அதிகமாகிடுச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? இதே மாதிரியான சிச்சுவேஷன் பாபிலோன் அப்படிங்கிற நகரத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது. அந்த நகரத்தோட மன்னர் அமைச்சர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு கேக்குறாரு, நம்ம மக்கள் எல்லாரும் ரொம்ப கஷ்டப்படுறதா நான் கேள்விப்பட்டேன், நல்லா தானே இருந்தாங்க, திடீர்னு என்ன ஆச்சு? பதிலுக்கு அமைச்சர்கள் எல்லாரும் சொல்றாங்க, நாட்டுல வேலை வாய்ப்பு சுத்தமா குறைஞ்சிடுச்சு, மக்கள் அவங்க கிட்ட இருந்த எல்லா காசையும் செலவு பண்ணிட்டாங்க, அதனாலதான் இப்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னா நாம மக்கள் எல்லாருக்கும் பண உதவி செஞ்சு உதவலாமே அப்படின்னு அரசர் சொல்றாரு. மக்கள் கஷ்டப்படுறதுக்கு காரணம் வேலை இல்லாதனால இல்ல, அவங்களுக்கு பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியல. நாம இப்ப பண உதவி செஞ்சாலும் மறுபடியும் 2 மாசம் கழிச்சு இதே நிலைமையிலதான் வந்து நிப்பாங்க அப்படின்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. அப்படின்னா நாம ஒண்ணு பண்ணலாம், நம்ம நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய பணக்காரன் ஒருத்தனை கூப்பிட்டு மக்களுக்கு எப்படி பணக்காரன் ஆகுறது அப்படிங்கறத சொல்லி கொடுக்கலாம். ஒரு பணக்காரனாலதான் எப்படி பணத்தை சம்பாதிக்கிறது அப்படிங்கறத மக்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். இத மக்களுக்கு புரியற மாதிரி ஈஸியா சொல்லி கொடுக்கற ஒரு திறமையான பணக்காரனை என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அரசர் சொல்றாரு. உடனே அமைச்சர்கள் எல்லாரும் பாபிலோன்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒருத்தனை கூட்டிட்டு வராங்க. அவரோட பேரு அர்கட். அரசர் அர்கட் கிட்ட நீங்க மக்களுக்கு எப்படி பணக்காரன் ஆகணும் அப்படிங்கறத சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பதிலுக்கு அர்கட், எனக்கு ஒரு 100 பேரை தாங்க, அந்த 100 பேருக்கும் நான் எப்படி பணக்காரன் ஆகுறது அப்படிங்கறத சொல்லி கொடுக்கறேன், அந்த 100 பேரும் மீதி இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. அரசரும் இதுக்கு சரின்னு சொல்றாரு. அடுத்த நாள் காலையில 100 பேர் அர்கட் கிட்ட எப்படி பணக்காரன் ஆகுறது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக வராங்க. அர்கட் அவங்க எல்லாரையும் பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு 7 ரூல் சொல்லுவேன், இந்த 7 ரூலையும் ஃபாலோ பண்ணி தான் சாதாரண ஆளா இருந்தனா பெரிய பணக்காரன் ஆனே, நீங்களும் இத ஃபாலோ பண்ணா நிச்சயமா உங்களாலையும் பணக்காரன் ஆக முடியும் அப்படின்னு அர்கட் சொல்வாரு. ஃபர்ஸ்ட் ரூல், நான் ஆரம்ப காலத்துல தெரிஞ்சுகிட்ட விஷயம் என்னன்னா, யார்கிட்ட பணம் இருக்குதோ அவங்க கிட்ட பணம் மேலும் மேலும் சேர்ந்துட்டே இருக்கும், அதனால நீங்க முதல்ல கொஞ்சம் பணம் சேர்க்கணும், அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா உங்களுடைய வருமானத்துல 1/10 நீங்க உங்களுக்காக சேர்த்து வைக்கணும், இதுதான் பணக்காரன் ஆகுறதுக்கான முதல் படி. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க மாசம் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்குவோம், இதுல 2,000 ரூபாய நீங்க உங்களுக்காக சேர்த்து வைக்கணும், இப்படியே கொஞ்ச நாள் நீங்க பணத்தை சேர்த்துட்டே வரணும். செகண்ட் ரூல், நீங்க உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தணும். உங்க கிட்ட பணம் இல்லாம இருக்கிறதுக்கான இன்னொரு காரணம், உங்களுடைய செலவுகள் அதிகமா இருக்கிறது தான். உங்களுடைய ஆசை எது, தேவைகள் எது அப்படின்னு தெரிஞ்சு உங்களுடைய தேவைக்கு ஏற்ப நீங்க செலவு பண்ணணும். இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா மாசம் மாசம் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணும். ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி அது உங்க தேவைக்காக வாங்குறீங்களா இல்ல ஆசைக்காக வாங்குறீங்களான்னு ஒரு நிமிஷம் யோசிங்க. அது உங்களுடைய தேவை அப்படின்னு தெரிஞ்சா மட்டும் அந்த பொருளை வாங்குங்க. தேர்ட் ரூல், உங்க கிட்ட இருக்கிற பணத்தை அதிகமாக்கணும். நான் இதுக்கு முன்னாடி சொன்ன 2 ரூலையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாவே காசு சேர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நீங்க அந்த பணத்துக்கு வேலை கொடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா அந்த பணத்தை வேற எதுலயாவது இன்வெஸ்ட் பண்ணி அந்த பணத்தை அதிகமாக்கணும். ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, செல்வம் அப்படிங்கறது நீங்க சம்பாதிக்கிற பணம் கிடையாது, அந்த பணத்தை வச்சு நீங்க எவ்வளவு சம்பாதிக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய செல்வம். உங்க கிட்ட இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த செல்வத்தை பெற முடியும். நீங்க எந்த தொழில இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியும் அந்த தொழிலை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நீங்க சரியான ஆட்கள் கிட்ட அட்வைஸ் வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஒரு கேஃபிடேரியா வைக்கிற பிளான்ல இருக்கீங்கன்னு வச்சுக்குவோம், யாரு அதே ஃபீல்டுல இருக்காங்களோ அவங்க கிட்ட தான் நீங்க அட்வைஸ் கேட்கணும், வேற யார்கிட்டயும் நீங்க அட்வைஸ் கேட்க கூடாது. ஃபோர்த் ரூல் சொல்றதுக்கு வெளிநாடு போய் விலை உயர்ந்த நகைகளை வாங்கி நம்ம ஊருக்கு கொண்டு வந்து விற்க போறேன், நீ எனக்கு பண உதவி செஞ்ச அதுல கிடைக்கிற லாபத்துல உனக்கும் ஒரு பங்கு தரேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் நான் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்தேன், ஆனா அவர் வெளிநாடு போய் ஏமாந்து திரும்ப வந்துட்டாரு, என்னுடைய பணத்தையும் நான் இழந்துட்டேன். இதுல நான் பண்ண தப்பு என்னன்னா செங்கல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவரை நகை வாங்க அனுப்புனதுதான். ஃபோர்த் ரூல் என்னன்னா, நீங்க எந்த தொழில முதலீடு பண்ணும் போதும் உங்களுடைய முதலீட்டுக்கு எந்த ஆபத்தும் இருக்க கூடாது.
அதே மாதிரி உங்களுடைய பணத்தை மத்தவங்களுக்கு கடனா கொடுக்கும் போதும் அவர் நம்பிக்கை உள்ளவரா அவரால் கடனை திரும்ப கொடுக்க முடியுமான்னு யோசிச்சு கடன் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க கஷ்டப்பட்டு சேமிச்சு வச்ச காசு உங்களை விட்டு போயிடும். ஃபிஃப்த் ரூல் சொல்றதுக்கு முன்னாடி உங்கள எத்தனை பேருக்கு சொந்தமா நல்ல வீடு இருக்குன்னு அர்க்கத் கேட்பாரு. அந்த கூட்டத்துல கொஞ்ச பேர் தான் கையை தூக்குவாங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் போட்டு சொந்த வீடு கட்டக்கூடாது. நீங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து பணம் வர ஆரம்பிச்சதும் அந்த பணத்தை வச்சு சொந்த வீட கட்டணும். தேவைப்பட்டா கடன் வாங்கி வீடு கட்டுங்க. உங்க இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வர்ற பணத்துல ஒரு பகுதியை எடுத்து அந்த கடனை மாசம் மாசம் திருப்பி கொடுங்க. இதுதான் ஃபிஃப்த் ரூல். உங்களுடைய முதலீட்டுல இருந்து பணம் வந்ததும் உங்களுடைய சொந்த வீடு கட்ட பிளான் பண்ணணும். சிக்ஸ்த் ரூல், உங்களுடைய எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை நீங்க இப்பவே திட்டமிடணும். இப்ப உங்க உடம்புல தெம்பு இருக்கு, நீங்க எவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கலாம். ஆனா உங்களுடைய வயசான காலத்துல உங்களால வேலை செய்ய முடியாது. இதுக்கு என்னுடைய யோசனை என்னன்னா உங்களுடைய பெயர்ல ஒரு லேண்ட் வாங்கி வைக்கணும். உங்களுக்கு வயசாகும் போது அந்த லேண்ட் வேல்யூ அதிகமாவே இருக்கும். அப்போ நீங்க அந்த லேண்டை வச்சு உங்களுக்கு தேவையான பணத்தை உருவாக்கிக்கலாம். செவன்த் ரூல், நீங்க உங்களுடைய திறமையை வளர்த்து அதன் மூலமா பணம் அதிகமா சம்பாதிக்கணும். ரொம்ப பேர் பண்ற தப்பு என்னன்னா பினான்சியல் கோலை ரொம்ப அதிகமா செட் பண்றது. முதல்ல உங்க பினான்சியல் கோலை ரொம்ப சின்னதா செட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்க கோல் செட் பண்ணுங்க. இந்த 50,000 ரூபாய் நீங்க வேலை செஞ்சு சம்பாதிக்கிற பணம் கிடையாது, உங்களோட பணத்துக்கு வேலை கொடுத்து அதன் மூலமா சம்பாதிக்கிற பணம். நீங்க அந்த கோல் அச்சீவ் பண்ணதும் அடுத்த பினான்சியல் கோலை இன்னும் கொஞ்சம் அதிகமா செட் பண்ணுங்க. அப்போ ஏற்கனவே உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுடைய நியூ கோலை அச்சீவ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்படியே படிப்படியா உங்களுடைய பினான்சியல் கோலை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. அதே மாதிரி நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னு வச்சுக்குவோம், உங்களுக்கு தேவையான பொருள் எந்த இடத்துல குறைஞ்ச விலையில தரமா கிடைக்கும்னு நீங்க ஸ்டடி பண்ணணும். அதுக்கு அப்புறம் நீங்க அந்த பொருளை மக்களுக்கு குறைவான விலையில கொடுத்து உங்களுக்கு லாபமும் கிடைக்கிற மாதிரி உங்க திறமைய வளர்த்துக்கணும். இதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லா நெட்ஒர்க் ப்ரொவைடர்ஸும் அவங்களோட டேட்டா பேக்கேஜ் ரொம்ப அதிகமான விலைக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜியோ அப்படின்னு ஒரு நெட்வொர்க் வந்து அவங்களுடைய எல்லா சர்வீஸையும் ரொம்ப குறைவான விலைக்கு கொடுத்தாங்க. இப்போ நம்பர் ஒன் நெட்வொர்க்கா ஜியோவும் மாறிடுச்சு. நான் சொன்ன எல்லாமே தி ரிச்சஸ்ட் மேன் இன் பாபிலோன் பை ஜார்ஜ் கிளாசன் இந்த புக்ல இருந்தா சொன்னேன். இந்த 7 ரூலையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுடைய வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஒரு சேஞ்ச் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.